இருக்கீங்க எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் குணாஸ் குசைன்ல வந்து ஹெல்தியான புரோட்டீன் சத்து நிறைந்த பட்டர் மஷ்ரூம் கிரேவி செய்ய போறேன் என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன்னு காமிக்கிறேன் பாருங்க மஷ்ரூம் 200 கிராம் மூணு தக்காளி முந்திரி பருப்பு ஒரு 8 வச்சிருக்கேன் மிளகு வந்து 15 டு 20 வச்சிருக்கேன் பூண்டு 5 பல் அதுக்கு பாதி இஞ்சி பிரிஞ்சில அத கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஏலக்காய் கிராம்பு ஒன்னு வச்சிருக்கேன் வெல்லம் வச்சிருக்கேன் பட்டர் வச்சிருக்கேன் மிளகாய் வத்தல் வந்து 4 வச்சிருக்கேன் ஒரு வெங்காயம் இப்போ வந்து இந்த மஷ்ரூமை வந்து நல்ல மஞ்சள் தூள் போட்டு நல்ல தண்ணியில நல்ல அலசி வச்சிருக்கேன் ட்ரை பண்ணி வச்சிருக்கேன் தண்ணி இல்ல இதுல பாருங்க இப்போ வந்து இதெல்லாம் கிரைண்ட் பண்ண போறேன் இந்த தக்காளி இதெல்லாம் வெங்காயம் பாதி கிரைண்ட் பண்ண போடுங்க பாதி வந்து கட் பண்ணி ஃப்ரை பண்ணலாம் பாதி வெங்காயம் பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன் இப்போ இதெல்லாம் மிக்ஸில கிரைண்ட் பண்ண போறேன் இதெல்லாம் கடைசில போடலாம் மசாலாவும் இது தாளிச்சு போடுறதுக்கு பூண்டு இஞ்சி மிளகு முந்திரி பருப்பு வெங்காயம் தக்காளி வத்தல் இதெல்லாம் ஜார்ல போட்டு நைஸா அரைச்சிரலாங்க பாருங்க மஷ்ரூம் பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன் பாருங்க இந்த மாதிரி தின்னா நறுக்குங்க வந்து இந்த வெங்காயம் தக்காளி அந்த இதெல்லாம் இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் அரைச்சு வச்சிருக்கேங்க இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணலாம் பேன் கொஞ்சம் சூடாகட்டுங்க சூடான உடனே இந்த பட்டர் எடுத்து வச்சிருக்கேங்க ஒரு ஸ்பூன் போடுங்க நல்லா பக்கம் நல்லா யூஸ் பண்ணுங்க எடுத்து வச்ச மசாலா பாருங்க பிரிஞ்சியில சோம்பு ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு வச்சிருக்கேங்க அதெல்லாம் போட்டிருக்கேங்க கொஞ்சம் வரப்பணும் லைட்டா பொரியட்டுங்க கொஞ்சம் வெங்காயம் போட்டுங்க வச்சு வச்ச வெங்காயம் நல்லா கொஞ்சம் பொன்னிறமா வறுக்கறதுங்க வெங்காயம் பொன்னிறமா ஆயிடுச்சுங்க இப்போ வந்து இந்த விழுதை போடுறேங்க இந்த மசாலாலாம் இந்த பச்சை வாசனை போகுங்க அது இந்த 5 நிமிஷம் நல்லா இது செய்யுங்க இந்த வாசனை போகும் வரை கலக்கி விட்டுட்டே இருங்க சிம்ல வச்சு தான் செய்யுங்க உப்பு போட போறேங்க நல்லா கலக்கி விடுங்க அந்த பட்டர் எல்லாம் லைட்டா மேலே வருது இப்போ வந்து மஷ்ரூம் போட போறேங்க கலக்கி விட்டுருங்க மிக்ஸ் ஆகணுங்க எல்லாம் பாருங்க ரொம்ப ட்ரையாக தான் இருக்குது இது கொஞ்சம் வேகணும் அதனால ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க இதில் தண்ணி ஊறும் வெங்காயம் போட்டுக்கும் இந்த மஷ்ரூமில் தண்ணி ஊறுங்க இப்போ நான் மூடியே வச்சிடுறேன் விசில் எல்லாம் வைக்க வேணாம் இது சும்மா கடாயில் வச்சா போகணும் ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க இப்போ 3 நிமிஷம் ஆயிருக்குங்க ஒரு தடவை திறந்து பாருங்க கொஞ்சம் கலக்கி விட்டுருங்க
இன்னும் 2 நிமிஷம் மூடி வைக்கறேங்க பாருங்க நல்லா வெந்துருச்சுங்க நான் 7 நிமிஷம் இத வேக வச்சிருக்கேன் சோ வந்து லாஸ்டா இந்த லாஸ்டா பாருங்க வெல்லம் வச்சிருக்கேன் இது फ्लेவர் ரொம்ப சூப்பரா இருக்குங்க இத கொஞ்சம் கரையட்டுங்க நல்லா ஆயிச்சுங்க அது இப்ப பட்டர் கொஞ்சம் மேல ஊத்துறங்க நம்ம தான் ஒரு அரை ஸ்பூன் தான் ஊத்துறேன் இப்ப ஒரு ஸ்பூன் ஊத்துறங்க வேற ஆயில் எல்லாம் ஒண்ணுமே போடல இல்ல டேஸ்ட்க்குங்க இது செமி கிரேவி மாதிரி தான் இருக்கும் ரொம்ப dry இல்ல ரொம்ப கிரேவி இல்ல செமி கிரேவி स्प्रिंग आनियन ना फ्लेवर इनके करवेपिल मलिपर अवलोदांग मश्रूम ग्रेवी रेडी आूपरान बटर मश्रूम ग्रेवी रेडी आपटे पाक நல்லா வந்திருக்குங்க இது வந்து ஸ்வீட் இல்ல காரம் இல்ல ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்குங்க நீங்க வீட்ல செஞ்சு பாருங்க கீழ எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க வேற ரெசிபியோட நான் உங்களுக்கு பார்க்கறேன் பை